முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸ் தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யூர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பிரான் ஸ்டோமனுடைய சோகம் கலந்த வாழ்க்கையை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதுக்காக பிரான் ஸ்டோமனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பிரான் ஸ்டோமனுக்கு இன்னைக்கு பர்த்டே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1983 செப்டம்பர் 6ஆம் தேதி அவர் பிறந்திருக்காரு. அவருடைய ஒரு ஸ்பெஷல் வீடியோவை நான் வந்து மேக் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவருடைய பர்த்டே நாளுமா இந்த வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் நம்ம எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பிரான் ஸ்டோமன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய ஒரு ரெஸ்லர், ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்லர், ஒரு பிக் ஷோ எந்த மாதிரியான ஒரு ரெஸ்லரோ அதே ஈக்குவலான ஒரு ரெஸ்லர் அப்படின்னே சொல்லலாம். பிரான் ஸ்டோமனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக காமிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அவரை தோக்க விடாத அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்காக வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சோகமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவர் வந்து வெயிட் லிஃப்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பளு தூக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லிஃப்டர் தான் அவர் வந்து அவருடைய ஒர்க்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து WWE-க்குள்ளே வராரு. WWE-க்குள்ளே வரும்போது அவர் வந்து எப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஒரு ரெஸ்லராக வரல, எதுவாகவும் வரல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE-யில் ஒர்க் பண்ணுற ஒரு சின்ன ஒரு எம்ப்ளாயாக வந்தார். அங்கே இருக்க கேண்டீனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக உள்ளே வந்தவர் தான் பிரான் ஸ்டோமன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு அவர் என்னவா மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதே WWE-யில் ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட், ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லர்ஸோட எல்லாருடைய டிஷர்ட்ஸ் கிடைக்கும், எல்லாருடைய பெல்ஸ் கிடைக்கும், பெல்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் உள்ளே வராரு WWE-க்குள்ளே. WWE-க்குள்ளே அவர் எப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு இப்போ அவர் இருக்கிற இடத்துக்கும் அவர் அப்போ இருந்த இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆடம் ரோஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்லர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி முட்டாயை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ளே வருவார். அவருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதோடைய டீம் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரோஸ் பட். இந்த ரோஸ் பட்டில் இருந்த ஒரு மெம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன். பிரான் ஸ்டோமன் அந்த ரோஸ் பட்டில் அவர் எப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பிரான் ஸ்டோமன் என்ன பண்ணுவார்னா, அவர் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ட்ரோ வரும்போதும் அவர் புதுசு புதுசாக ஸ்கட் போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த லேடிஸோடைய ட்ரெஸ்ஸு அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அவருடைய வாயில் வந்து பார்த்தீங்கன்னா லிப்டிக் வச்சுக்கிட்டு, அவருடைய முடியை வந்து ஜடை போட்டுக்கிட்டு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்த ஒரு மனுஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன். இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்லராக இருக்காரு. ஒரு பிராக் லெஸ்னருக்கு ஆப்போனண்ட்டாக நின்னா கூட எல்லா ஆடியன்ஸையும் ஏற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியில் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருந்த ஒரு ரெஸ்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன். பிரான் ஸ்டோமன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்பவே ஆசை ரெஸ்ல் பண்ணணும் அப்படின்றத அதை வந்து பார்த்தீங்கன்னா WWE-கிட்ட சொன்னாரு. WWE-யும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிக்கணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் வெயிட்டுக்கும் ஏற்ற மாதிரி உங்கள் பாடி ஷேப் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் உடம்பை குறைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. WWE என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், உடம்பெலாம் எங்கே குறைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. ஆனால் 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் அவருடைய உடம்பை குறைச்சி வேற லெவலில் வந்து உள்ள நின்னார். உடனே பார்த்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருச்சு பிரான் ஸ்டோமனை. பிரான் ஸ்டோமன் நம்ம சொன்னதை விட நல்லாவே செஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஒரு 3 மாதம் வெயிட் பண்ண சொல்லி அவருக்கு ஒரு ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ண சொல்றாங்க. அப்பதான் வாய்ட் ஃபேமிலியில அவர் உள்ள இன்ட்ரோ எடுத்துட்டு வராங்க. அவரை உள்ள கொண்டு போனவனே ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்லரா காமிக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க. உள்ள கொண்டு போனாங்க, ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெஸ்லரா வந்து அவரை காமிச்சாங்க. எடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங் ஷீல்ட் எல்லாம் அட்டாக் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதே வாய்ட் ஃபேமிலியில இருந்திருந்தார்னா இந்த அளவுக்கு பெரிய ஆயிருக்க மாட்டாரு. அந்த நேரத்தில் ஒரு டிராஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவ் பக்கம் பர்ஜன் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் போனாங்க. அப்படியே பிரான் ஸ்டோமன் மட்டும் அப்படியே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரால நின்றுட்டாரு. ரால அவருக்கான என்ன புஷ் கொடுக்குறது அப்படின்னு தெரியாம அவர் ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்லராகவே காமிச்சிட்டே இருந்தாங்க. என்னதான் நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்றதுனாலும் பிரான் ஸ்டோமன் அவரை வந்து மாத்திக்கிறத கொஞ்சம் கூட குறைச்சிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னமும் நிறைய எஃபர்ட் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உடம்பை இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருந்தார். இந்த மாதிரி அவருடைய உடம்பை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணி அவர் வந்து ரொம்பவே ஃபிட்டா வச்சிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா
இந்த மாதிரி ஒரு ரெஸ்லரை ஒரு சின்ன சின்ன ரெஸ்லர் பீட் பண்ணாங்கன்னா சத்தியமா நம்மளால ஏத்துக்க முடியாத அளவுக்கு அவருடைய உடம்பை வந்து மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் பீரியட் அவர் வந்த அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குண்டா கொஞ்சம் தொப்பா இருக்க மாதிரி இருக்கும், அவருடைய தாடி முடியெல்லாம் கேவலமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் இன்னும் கொஞ்சம் ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த தாடியை கொஞ்சம் கொஞ்சம் அழகா ஆக்கி அதுக்கப்புறம் அவருடைய முடியை கொஞ்சம் ஹேர் ஸ்டைல கொஞ்சம் மாத்தி ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு கெட்டப்ல வந்து உள்ள வந்தாரு. இன்னும் இந்த கெட்டப்பு இவருடைய உடம்பு அந்த பாடி எல்லாம் வந்து பார்த்தவொடனே வின்ஸ் மெக்மேனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. வின்ஸ் மெக்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் அவ்வளவு ரொம்பவே நெருக்கமாகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் பிரான் ஸ்டோமனுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் உன ஒரு பெருசா வந்தவன புஷ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பிரான் ஸ்டோமனுக்கு மட்டும் அப்படியே படிக்கட்டு ஏறுமுகம் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா காமிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ரோமன் ரிங்ஸோட ஃபியூடு அந்த மாதிரி பயங்கரமா ஃபியூடு ஃபியூடா போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னரோட மோதுறாரு. பிராக் லெஸ்னரோட மோதி அவருடைய ஹைப் வந்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து அவருடைய ஹைப் வந்து நல்லா மேல மேல கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 34ல அவருக்கு ஒரு பெரிய மேட்ச் ஒன்று வந்து புக் பண்ணி வச்சிருந்தாங்க. பிரான் ஸ்டோமன் வெர்சஸ் ட்ரிபிள் எச்க்கு ஒரு மேட்ச். இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் ட்ரிபிள் எச்சை பீட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் அப்படியே டோட்டலா கொலாபரேஷன் ஆயிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றது, ராண்டா ரவுசியோட ரிட்டர்ன், ராண்டா ரவுசிக்கு ஒரு மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச், அதனால ட்ரிபிள் எச் அந்த மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச்ல போக வேண்டி இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்டோமனுக்கு என்ன மேட்ச் தர்றது அப்படின்றதே தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஒரு மேட்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் டீம் மேட்சை வந்து கொடுத்து அந்த டாக் டீம் மேட்ச்ல ஒரு சின்ன பையனோட ஒரு மேட்சை போட்டு ஒரு ஸ்டோரி லைன் பண்ணி அவரை ஜெயிக்க வச்சாங்க. ஆனா அங்க வின்ஸ் மெக்மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா உனக்கு வந்து இப்போ என்னால எதுவும் பண்ண முடியல, ஆனா கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பல் நீ 50 பேர் கொண்ட அந்த ராயல் ரம்பல் நீ தான் வின்னர் அப்படின்னு வந்து வின்ஸ் மெக்மேன் சொன்னதாகவும், அதுக்கப்புறம் கிரேட்டஸ்ட் ராயல் ரம்பல் நடந்துச்சு, அதுல 50 பேர் கொண்ட ராயல் ரம்பல் மேட்ச்ல பிரான் ஸ்டோமன் தான் வின் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இது வரைக்கும் காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் வந்து பாத்தீங்கன்னா மனித பேங்க் பிரீஃப் கேஸ் வச்சிருக்காரு. அவர் எப்ப அடுத்ததான் யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிதான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் யூனிவர்சல் சாம்பியன் வச்சிருக்காரு. ரோமன் ரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெஸ்லர். யாருக்கு பிடிச்ச ரெஸ்லர்னு கேட்டோம்னா, இப்போ வந்து வின்ஸ் மெக்மேனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்லர்னா ரோமன் ரிங்ஸ். பிரான் ஸ்டோமனும் பிடிக்கும் தான், இருந்தாலும் ரோமன் ரிங்ஸும் பிரான் ஸ்டோமனும் வச்சாங்கன்னா கண்டிப்பா வின்ஸ் மெக்மேன் ரோமன் ரிங்ஸ் தான் பிக் பண்ணுவாரு. அந்த லெவல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன் இருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஏற்படுது. அவருடைய மனித பேங்க் எப்ப கேஷ் இன் பண்ணி எப்ப யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. பிரான் ஸ்டோமனுக்கு நார்மலா வந்து அவர் அவருடைய பாடி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் கிடையாது, அவருடைய பேச்சில இருந்து அவர் அவர் கொடுக்குற ப்ரோமோல இருந்து அவர் பண்ற ஆக்ஷன்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிளஸ் தான். அவர் ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ராவோடைய வியூவர்ஷிப் எந்த அளவுக்கு ஹைப் ஏறும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவரை வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எப்போ அவர் யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இப்போ கிடைக்குது. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ WWE ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஹீல் டர்ன் வேற பண்ண வச்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கதி என்ன ஆகும் அப்படின்றதான் இப்ப ஒரு பெரிய கேள்விக்குறி. இதே மாதிரியே நம்பிக்கிட்டே இருந்த ஒரு ரெஸ்லர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாரு. அவர் யாரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அவர் வந்து நிலைமை என்ன ஆகும், அவர் வந்து இதுக்கப்புறம் அவருடைய தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு வெற்றி ஆகுமா, இல்ல அவர் வந்து இதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ரைபேக் மாதிரி வந்து மொக்கையாக்கிடுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பிரான் ஸ்டோமன் ஒரு நல்ல ரெஸ்லர், அவர் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் எல்லாம் வந்து சாம்பியன் ஆனா வந்து ஆடியன்ஸ் ரொம்ப பேர் வந்து செம்மையா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆடியன்ஸோட ஆதரவும் அவர்கிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது வந்து கண்டிப்பா ஒரு சாம்பியன் ஆவாரு. பிரான்
ஸ்டோமன் வந்து பாத்தீங்கன்னா அவரெல்லாம் நல்ல ரெஸ்லர், அவரை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபியூச்சர்ல நல்லா யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. பிரான் ஸ்டோமனோட இந்த சோகம் கலந்த வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து படிப்படியா ஒரு WWE ஒரு கீழே ஒரு கேன்டீன்ல இருந்து இப்போ ஒரு டாப் ரெஸ்லரா வந்திருக்காரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook, Twitter, Instagram ஓட பேஜ் இருக்கு, அதை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பீஸ் அவுட். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்